கலப்பிரர்களோட ஆட்சி காலத்துல தமிழகத்தை அதற்கு முன்பாக ஆண்ட சேர சோழ பாண்டிய மூவேந்தர்கள் மூணு பேருமே வலிமை தான் இருந்தாங்க கடைசியில பல்லவர்கள் உள்ள வந்துதான் களப்பிரர்களை தோற்கடிச்சு ஒண்ணுமே இல்லாம பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஆனா இந்த தோற்கடிப்புக்கு பின்னாடி சேரர்கள் சேர நாட்டை மீட்டுக்கிட்டாங்க பாண்டியர்கள் பாண்டிய நாட்டை மீட்டுக்கிட்டாங்க ஆனா பல்லவர்கள் தான் சோழ நாட்டை மீட்டாங்க அதாவது சோழர்களுக்கு அவர்களுடைய பழைய ஆட்சி பகுதி அப்படிங்கிறது பல்லவர்களால் கிடைக்காம போச்சு இந்த சூழ்நிலையில ஒரு அரச குடும்பம் அப்படிங்கிற அடிப்படையில் சோழர்கள் ஆந்திர பகுதிக்குள்ள போய் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க இது வந்து ரொம்ப இயல்பா நடக்கிறது தான் ஏன்னா பல்லவர்கள் வந்து ஆந்திராவிலேருந்து வந்து தான் தமிழகத்தை ஆட்சி பண்ணாங்க ஏன்னா சோழர்கள் வலிமையா இருந்தப்போ பல்லவர்கள் வந்து ஆந்திர பகுதிக்கு தள்ளப்பட்டாங்க அதே மாதிரி இப்ப பல்லவர்கள் வலிமையா மாறுனதுனால சோழர்கள் ஆந்திர பகுதிக்கு தள்ளப்பட்டாங்க இதுதான் நடந்தது இப்படியாக ஆந்திர பகுதிக்குள்ள போன சோழர்கள் ஆறு வம்சங்களா பிரிஞ்சாங்க ரேனாடு சோழர் பொத்தப்பி சோழர் வெலகொண்டா சோழர் கோனி சோழர் நன்னூர் சோழர் நெல்லூர் சோழர் அப்படின்னு வெவ்வேறு பெயர்களில் அவங்க ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா தமிழகத்துக்கு எப்படி சோழர்கள் வந்து நல்லாட்சியை கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஆந்திராவுக்கும் அவங்க நல்லாட்சியை தான் கொடுத்தாங்க மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆந்திர பகுதியில இருந்த மக்கள் தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் நடுவுல ஒரு மொழியை பேசிட்டு இருந்தாங்க அந்த மொழிக்கான வடிவமும் ரொம்ப காலமா கிடைக்காம இருந்தது அந்த சூழ்நிலையில அந்த மொழிக்கான வரிவடிவம் முழுமை பெற்றது அப்படிங்கிறது சோழர்களோட காலகட்டத்துல தான் இதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டுல தெலுங்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றது அப்படி பெறதுக்கு தெலுங்கு வந்து என்ன ஆதாரத்தை கொடுத்தது அப்படின்னு பாக்க போனா கலமல்லா கல்வெட்டு அப்படிங்கிற கிபி ஐநூத்தி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டுல பொறிக்கப்பட்ட கல்வெட்டை காட்டிதான் எங்களுடைய தெலுங்கு மொழி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்டது அதனால ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட மொழிக்கும் செம்மொழி தகுதி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க வச்சிருக்கீங்க இல்லைங்களா அந்த வரையறையின் அடிப்படையில் எங்களுக்கு செம்மொழி தகுதி கொடுங்க அப்படின்னு கேட்டு தெலுங்கு வந்து செம்மொழி தகுதியை பெற்று நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா தெலுங்குக்கு செம்மொழி தகுதி வாங்கி கொடுத்த அந்த கலமல்லாக்கள் விட்டு பொறிக்கப்பட்ட ஆட்சி ஆண்டு அப்படிங்கிறது ரேனாடு சோழர்களுடைய ஆட்சி காலமா தான் இருந்தது இப்ப கீழடியில அகழாய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு அங்க வந்து பாண்டியர் காலத்து பொருட்கள்லாம் கிடைக்கிறப்போ நம்ம உடனே என்ன சொல்றோம் ஓ பாண்டியர் காலத்துல இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைச்சிருக்குது இதன் மூலமாக தமிழர்களுடைய தொன்மை வந்து முன்னாடி போயிட்டு இதனால நம்ம பாண்டியர்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு முன்னாடி தமிழகத்துல பாண்டிய மன்னன் பெருவழுதியோட நாணயம் கிடைச்சது அந்த நாணயத்துல பெருவழுதி அப்படின்னு அரசரோட பெயர் வந்து தமிழில எழுதப்பட்டிருந்தது அந்த நாணயத்தை ஒரு சான்றாக அமிச்சுதான் தமிழ் மொழிக்கு நம்ம செம்மொழி அந்தஸ்து வாங்கணும் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நான் உள்பட எல்லா நாணயவியல் ஆய்வாளர்களும் அந்த பெருவொழி நாணயத்தை பத்தி எல்லா மேடைகள்லயுமே சொல்லுவோம் அப்படி சொல்றதுக்கு தமிழர்கள் நாம் கடமைப்பட்டிருக்கோம் அப்படி இருக்கிறப்ப தெலுங்குக்கு செம்மொழி தகுதி வாங்கி கொடுத்த ஒரு கல்வெட்டு சோழர்கள் காலத்துல பொறிக்கப்பட்ட கல்வெட்டு தான் அப்படிங்கிறப்போ தெலுங்கர்கள் சோழர்களுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்துருக்கணும் எத்தனை இடங்கள்ல நாங்கள் வந்து சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டால தான் இப்படி செம்மொழி அந்தஸ்தை அடைஞ்சோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும் ஆனால் யாராவது ஒரு தெலுங்கராவது ஒரு இடத்துலயாவது எங்களுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைக்க காரணமாக இருந்த கல்வெட்டு சோழர்கள் ஆட்சி காலத்தில் பொறிக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா நானும் பார்த்தது கிடையாது சரி தெலுங்கு பேசக்கூடிய மக்கள்ல பல பேருக்கு அந்த செய்தி தெரியலைன்னு வச்சுக்கலாம் அல்லது சோழர்களை பாராட்ட மறந்துட்டாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சமீபத்துல ராஜராஜ சோரன் அப்படின்னு ஒரு தெலுங்கு படத்துக்கு பெயர் வைக்கப்பட்டு அதோட போஸ்டர் வெளில வந்தது ராஜராஜ சோரன் அப்படின்னா ராஜராஜ திருடன் அப்படின்னு அர்த்தம் இந்த சோரன் அப்படிங்கிற வார்த்தை இத்தனைக்கு தெலுங்கு வார்த்தை கூட கிடையாது அது வந்து ஒரு இந்தி வார்த்தை ஒரு இந்தி வார்த்தையே தெலுங்குக்கு கொண்டு வந்து ராஜராஜனை திட்டுறாங்க ஏன்னா சோரன் அப்படின்ற வார்த்தையும் சோழன் அப்படிங்கிற வார்த்தையும் ஏறத்தால ஒரே மாதிரியான உச்சரிப்பு இருக்கிறதுனால நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்தலான்ட்டு ஒரு அண்டை மொழிக்கிட்ட ஒரு வார்த்தையை பிச்சை எடுத்துட்டு வந்து கடன் வாங்கிட்டு வந்து ராஜராஜ சோழனை ஒரு படத்தோட போஸ்டரை திட்டியிருக்கு இந்த போஸ்டரை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களும் உங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சாங்க ஆனா ராஜராஜ சோழன் இங்க முன்னோர் தான் சோழர்கள் எல்லாமே தெலுங்கு பேசுனவங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தெலுங்கர்கள் ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் தெலுங்கானாவில இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் யாராவது எங்களுடைய முன்னோரான ராஜராஜனை பத்தி இப்படி பேசாதீங்க சோழன் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த அரச குடியோட பெயரை சோழன் அப்படின்னு பிரிச்சு எங்களை அவமானப்படுத்தாதீங்க அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்க்க போனா யாருமே அந்த போஸ்டருக்கு எதிராகவோ அந்த சம்பவத்துக்கு எதிராகவோ வாயையே துறக்கல அப்ப நல்லா கவனிங்க சோழர்கள் ஆந்திர பகுதிக்கு போய் அங்க நல்லாட்சி கொடுத்து ஆட்சி செஞ்சு இருந்தாலும் கூட ஆந்திர மக்கள் சோழர்களை அவங்க அரசர்களா பார்க்கவே இல்லை இதற்கு யார் காரணம் அப்படின்னு பாக்க போனா இதற்கு சோழர்கள் தான் அடிப்படை காரணம் ஏன்னா ஆந்திராவினுடைய பகுதிகளை ஆட்சி செய்தாலும் கூட சோழர்கள் ஒருபோதும் தங்களை ஆந்திர பகுதியினுடைய மக்களாக சொல்லிக்கவே இல்லை ஆந்திர அரசர்களாக சொல்லிக்கவே இல்லை தெலுங்கு அரசர்களாகவும் சொல்லிக்கவே இல்ல ஆனா அதே சமயம் இந்த ஆறு சோழ அரசர்களுமே தங்களுடைய கல்வெட்டுகள்ல நாங்க சோழ நாட்டை சேர்ந்தவங்க சோழ நாட்டுல காவிரிக்கு அணை கட்டின கரிகால சோழனுடைய வம்சத்துல வந்தவங்க அப்படின்னு அவங்க கல்வெட்டுகள்ல தொடர்ந்து குறிப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க இங்க நல்லா ஒண்ணு கவனிக்கணும் தமிழ்நாட்டுக்கு வந்த நாயக்க ஆட்சியாளர்கள்ல பல பேரு கொஞ்ச காலத்திலேயே நாங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னும் ஒரு படி மேல போய் மதுரை ஆட்சி செஞ்ச விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிற ஒரு அரசர் அவருடைய பெயரை விஸ்வநாதன் பாண்டியன் அப்படின்னு மாத்திக்கிட்டு அவருடைய அரசு சின்னமாக பாண்டியர்களுடைய மீன் சின்னத்தை எடுத்துக்கிட்டாரு அந்த விஸ்வநாதன் பாண்டியன் பாண்டியர் நாணயங்கள் போலவே வெளியிட்ட நாணயங்கள் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்போ பல நூற்றாண்டுகளுக்கு ஆந்திர பகுதிகளை சோழர்கள் ஆட்சி செஞ்சிருந்தாலும் கூட ஒரு அரசர்களாக அந்த பகுதி மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்திருந்தாலும் கூட அவர்கள் தமிழர்கள் என்ற தங்கள் அடையாளத்தை இழக்காமல் தான் இருந்தார்கள் தான் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய உண்மையா இருக்கு இந்த உண்மைதான் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு சோழர்கள் மேல ஒரு கசப்பு உணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு